சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவிலிருந்தே தொடர்ந்து பெய்து வரும் கனமழை பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீர்வரத்து அதிகரிப்பால் புழல் செம்பரம்பாக்கம் பூண்டி ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை. மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தகவல். சென்னையில் பல சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. பாதுகாப்பு கருதி பல்வேறு பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தம். திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுரை மாவட்டங்களில் கனமழை எதிரொலி. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைவு. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 104 அடியை எட்டியவுடன் உபரி நீர் திறக்கப்படும். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. கடலூர் நெல்லிக்குப்பம் அருகே தென்பெண்ணையாறு தடுப்பணையின் கரையில் ஏற்பட்ட விரிசல் தற்காலிகமாக சீரமைப்பு. விரைந்து நிரந்தர தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தகவல். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 10,853 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 108 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் வடகிழக்கு பருவமழை மற்றும் அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். கர்நாடகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்ததைத் தொடர்ந்து இரவு நேர ஊரடங்கை ரத்து செய்து கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் தொடங்கியது. உலக அளவில் கொரோனாவால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 25 கோடியை கடந்துள்ளது. தென்கிழக்கு இங்கிலாந்தில் முதல் முறையாக கண்டறியப்பட்ட ஆல்பா வகை கொரோனா வைரஸ் நாய் பூனைகளுக்கு பரவியிருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து மின் கட்டணமும் உயர்ந்துள்ளது. ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள சீரா லியோன் நாட்டின் ஃப்ரீடவுன் நகரத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 90 மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தில் கழிவறை உடைந்ததால் சுமார் 20 மணி நேரம் விண்வெளி வீரர்கள் அவதியடைந்தனர். சென்னையில் விடிய விடிய பெய்து வந்த கனமழையால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் குளம் போல் தேங்கி காட்சியளிக்கின்றன. நகரின் பல்வேறு இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை, கிண்டி, நங்கநல்லூர், ஈக்காடு தாங்கல், கே நகர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. முகப்பேர், சூளைமேடு, வியாசர்பாடி, பெரம்பூர், ஆழ்வார்பேட்டை, அண்ணாநகர், அம்பத்தூர், ராயப்பேட்டை, திருவள்ளிக்கேணி, மயிலாப்பூர், ராயபுரம்,
திருவொற்றியூர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் இடைவிடாமல் மழை பெய்கிறது. தொடர் மழையால் சென்னையின் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து குளம் போல் தேங்கியுள்ளது. ஜிஎன்செட்டி சாலை, சென்ட்ரல் முத்துசாமி சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. அண்ணாநகர், அசோக் நகர், கொரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோயம்பேடு செல்லக்கூடிய 100 அடி சாலையில் மழைநீர் ஆறு போல் ஓடும் நிலையில் சில இடங்களில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. அதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மோட்டார் மூலமாக தண்ணீரை வெளியேற்றும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெள்ளிவாக்கத்தில் 19 மீட்டரும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் 14 சென்டிமீட்டரும், தரமணியில் 10 சென்டிமீட்டரும், புழல் பகுதியில் 13 சென்டிமீட்டரும், மீனம்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, சிவகங்கை, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகள் வேகமாக நிரம்பி வருவதால் உபரி நீர் திறக்கப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களாக புழல், செம்பரம்பாக்கம் ஏரிகள் கனமழையால் நிரம்பி வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள புழல் ஏரியின் நீர்மட்டம் 21.20 அடியாக உள்ள நிலையில் நீர் இருப்பு 19.30 அடியாக உள்ளது. காலை நிலவரப்படி ஏரிக்கு சுமார் 1400 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி உபரி நீர் திறக்கப்படுகிறது. ஏரிக்கு வரும் நீர்வரத்தை பொறுத்து உபரி நீர் வெளியேற்றம் படிப்படியாக அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாரவாரி குப்பம், தண்டல் கழனி, வடகரை, கிராண்ட்லைன், புழல், வடபெரும்பாக்கம், மஞ்சம்பாக்கம், மாத்தூர், கொசப்பூர், மணலி மற்றும் சடையான்குப்பம் பகுதி மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்ற வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்தும் பிற்பகல் 1:30 மணிக்கு உபரி நீர் திறக்கப்படுகிறது. முதல்கட்டமாக வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் 6 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் செல்லும் பகுதிகளான நத்தம், குன்றத்தூர், வழுதளம்பேடு, நந்தம்பாக்கம், பூந்தண்டலம், எருமையூர், திருமுடிவாக்கம், சிறுகளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆந்திரா மற்றும் பூண்டி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழை காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீரின் அளவு 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழைப்பொழிவு அதிகரித்ததால் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் அதிகரிக்கக்கூடும் எனவும் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரப் பகுதியில் இருபுறம் உள்ள நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், உதப்பை, நெய்வேலி, எறையூர், பீமந்தோப்பு, மணலி, எண்ணூர் உள்ளிட்ட 30 கிராமங்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் அந்த ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 105 அடி உயரமும் 32.8 DMC கொள்ளளவும் கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீர்மட்டம் 103.80 அடியை எட்டியுள்ளது. தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் 104 அடியை எட்டியவுடன் பாதுகாப்பு கருதி பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பவானி ஆற்றின் கரையோர மக்கள் பவானி ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் என வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீரும் பவானி ஆற்றில் 100 கனஅடி தண்ணீரும் என மொத்தம் 2100 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நேற்று இரவு முதல் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக சென்னையில் உள்ள பல சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் பெய்து வரும் கனமழையால் நகரின் முக்கிய சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால்
போக்குவரத்து கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. டி நகரில் உள்ள துரைசாமி சுரங்கப்பாதை, வட சென்னையில் உள்ள வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதை மற்றும் சேத்துப்பட்டு பூந்தமல்லியை இணைக்கும் சுரங்கப்பாதை உள்ளிட்ட சுரங்கப்பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. சுரங்கங்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அசோக் நகர், ஈகாட்டு தாங்கல், வேளச்சேரி, வடபழனி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பு கருதி பல்வேறு பகுதிகளில் மின் விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த ஒரு வாரமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வரும் 9ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று வட தமிழக கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 5 நாட்களுக்கு ஆந்திரா கடலோரப் பகுதி மற்றும் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னையில் மிக கனமழை நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் தங்கள் உதவிக்காக 044-2561-92 ஆகிய தொலைபேசி எண்களில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னை, வடசென்னை பகுதிகளான பெரம்பூர், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களில் நேரில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மேலும் தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின்போது அமைச்சர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் உடனிருந்தனர். நேற்று இரவு முதல் விடாமல் பெய்து வரும் கனமழையால் சென்னையின் முக்கிய பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தகவல் தெரிவித்துள்ளார். இப்ப நிறைய இடத்துல வந்து ஒரு தன்னுடைய பம்ப்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா பம்ப்ஸ் கூட ஹயர் பண்ணிருக்காங்க, நைட்டே ஹயர் பண்ணிருக்காங்க, ஹயர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தண்ணி போக போக வந்து ஒரு சப்போஸ் ரெயின்ஃபால் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும், மதியத்துல வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாளைக்கு மறுபடியும் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா மிஷினரி ஹயர் பண்ணுவதற்காக லோக்கல் லெவல்ல ஜோன் ஆஃபீஸர் இங்க இருக்கு, நாங்க பவர் கூட கொடுத்திருக்கோம். இப்ப நான் போகும்போது 4 இடத்துல நானே பார்த்தேன், ஜேசிபி, பாப்கேட் மிஷின்ஸ், பம்ப்ஸ், மோட்டர் பம்ப் எல்லாம் வேலை ஆயிட்டு இருக்குது. ஆனால் பிகாஸ் ஆஃப் த ஹெவி ரெயின் உடனே வந்து ரிலீஃப் வராது. மழை கொஞ்சம் கட் அனுப்பிடுவதுதான், அது ஒரு தண்ணி வடிஞ்சு பிறகு தானாக வந்து பிகாஸ் ஸ்டாமட் ட்ரெயின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் ஸ்டாமட் ட்ரெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தோம். கிளியர் பண்ணாமல் இருந்தால் இன்னும் இது மேலே தண்ணி வந்து ஒரு தேங்கும். ஸோ சின்ஸ் ஸ்டாமட் ட்ரெயின்ஸ் சில்ட் கேட்ச் பிட்ஸ் 30,000 சில்ட் கேட்ச் பிட்ஸ் லாஸ்ட் 2 மந்த்ஸ் கிளியர் பண்ண காரணமாக தண்ணி வடிது. ஆனால் ஸ்லோவா வடிது பிகாஸ் வாங்கக்கூடிய கெனால்ஸ் ஃபுல்லா இருக்கு. வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வருஷநாடு மற்றும் மூலவைகை உள்ளிட்ட ஆற்றுப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக உள்ள நிலையில் வைகை ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் வைகை ஆற்றின் குறுக்கே உள்ள யானைக்கல் தரைப்பாலத்தின் கனரக போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனவே தரைப்பாலத்தின் இரு பகுதிகளிலும் தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ, துணி துவைக்கவோ, செல்பி எடுக்கவோ கூடாது என மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுரை ஆகிய மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை பாதிப்புகளை சரி செய்வதற்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளனர். அரக்கோணம் தேசிய மீட்புப் படை மேலாண்மை மையத்திலிருந்து 4 குழுக்கள் மீட்புப் பணிக்காக சென்றுள்ளனர். திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு தலா 1 குழு, மதுரைக்கு 2 குழுக்கள் என 100 மீட்புப் படை வீரர்கள் விரைந்துள்ளனர்.
புதியுகம் தொலைக்காட்சி செய்தி காரணமாக கடலூர் மாவட்டம் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையின் விரிசல் உடனடியாக சரி செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் விஸ்வநாதபுரத்திற்கும் விழுப்புரம் மாவட்டம் களிஞ்சிக்குப்பத்திற்கும் இடையே தென்பெண்ணையாற்றில் 27 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டப்பட்டது. தற்போது தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக விஸ்வநாதபுரம் பகுதியில் தடுப்பணையின் கரையில் விரிசல் ஏற்பட்டதால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். இது தொடர்பாக புதியுகம் தொலைக்காட்சி சேனலில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக அந்த பகுதியில் கனரக இயந்திரங்கள் கொண்டு தற்காலிகமாக சரி செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இரு கரைகளிலும் சிமெண்ட் தடுப்புச்சுவர் அமைத்து நிரந்தரமாக பலப்படுத்த வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பழக்கலவைகள் கலந்து செய்யப்படும் பிரம்மாண்ட கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் பிரெஞ்சு பாரம்பரியத்தை பின்பற்றி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாடும் விதமாக நட்சத்திர ஹோட்டல்களில் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரியில் நட்சத்திர விடுதியில் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரெஞ்சு பாரம்பரிய முறைப்படி 300 கிலோ கேக் தயாரிக்க 70 கிலோ பழக்கலவையை 20 லிட்டர் மதுபானத்தில் ஊறவைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, அத்திப்பழம் மற்றும் பழசாறுகள் அடங்கிய 100 கிலோ பழக்கலவை ஊறவைக்கப்பட்டது. இந்த பழக்கலவை 45 நாட்களுக்கு ஊறவைத்து பதப்படுத்தி வைக்கப்பட்டு பின்னர் கேக் தயாரிக்கப்படுகிறது. இங்கு தயாரிக்கப்படும் கேக்குகள் புதுச்சேரி மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் விரும்பும் விதமாகவும் அனைவரையும் கவரும் விதமாகவும் தயாரிக்கப்படுகிறது. கல்வராயன் மலையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பெய்து வரும் தொடர் மழையால் காட்டாறு மற்றும் மணலாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதனால் பெரியார் நீர்வீழ்ச்சி, கவியம், மேகம் உள்ளிட்ட நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. எனவே சுற்றுலா பயணிகள் உள்ளே சென்று குளிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் படகுத்துறையில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் தற்காலிகமாக படகு சவாரி தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை சுற்றுலா பயணிகளும் மலைவாழ் மக்களும் சாலையோரத்தில் நின்று பார்த்து ரசித்து செல்கின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களிலும் உள்ள சாலைகளில் கூடுதலாக சேரும் பட்டாசு குப்பைகள் 3 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் மூலமாக சேகரிக்கப்பட்டு அகற்றப்பட்டது. குறிப்பாக சென்னை மாநகர் முழுவதும் 3 நாட்கள் நடைபெற்ற இந்த பட்டாசு கழிவுகளை சேகரிக்கும் பணியில் 181.98 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமாக பட்டாசு குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் முழுவதும் கனமழை காரணமாக 6, 7, குளம், வாய்க்கால் என அனைத்திலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை வேடிக்கை பார்க்க சென்றவர்களில் மாவட்டம் முழுவதும் கடந்த 3 நாட்களில் மட்டும் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த உயிரிழப்பை தடுக்க மாவட்டம் முழுவதும் அனைத்து ஏரி, குளம், ஆறு, வாய்க்கால் என அனைத்து பகுதிகளிலும் குளிக்கவும், ஆற்றை கடக்கவும், வேடிக்கை பார்க்கவும் காவல்துறை தடை விதித்துள்ளது. மேலும் ஆபத்தான நீர்நிலை பகுதிகளில் பதாகைகள் வைத்து தடை செய்யப்பட்ட இடமென அறிவிப்பு பலகை வைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் கடற்கரையில் குளிக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். கடலூர் பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு 9:30 மணியளவில் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் கடலூரில் இருந்து பண்ருட்டி மார்க்கமாக செல்லும் அரசு பேருந்துகளும் கடலூரில் இருந்து சிதம்பரம் செல்லும் அரசு பேருந்துகளும் கிடையாது என தெரிவித்தனர். மேலும் மற்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் பேருந்து முழுவதும் பயணிகள் வந்த பிறகே காவல்துறை பாதுகாப்புடன் இயக்கப்படும் என்றும் அறிவித்தனர். மழைக்காலத்தில் ஏற்பட்ட பேருந்து நிறுத்தத்தால் வீடு திரும்ப முடியாமல் பயணிகள் பெரிதும் அவதியடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் தக்காளி வரத்து குறைந்து அதன் விலை 50 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் தக்காளிகள் சென்னை, பெங்களூர், ஓசூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு தக்காளிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை பொழிவால்
தக்காளி மகசூல் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் உள்ளூர் மார்க்கெட்டிற்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன் தக்காளி விலை 1 கிலோவிற்கு 30 ரூபாய் என விற்பனையான நிலையில் தற்போது மேலும் உயர்ந்து 1 கிலோ ரூபாய் 50 வரை விற்பனையாகிறது. மேலும் வெளி மார்க்கெட்டில் கிலோ 60 ரூபாய் வரை விற்பனையாகிறது. தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 1 மாதமாக தக்காளிக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உத்திரமேரூரில் எந்தவித அடிப்படை வசதியுமின்றி வாழும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டுமென இருளர் இன மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ஆனைப்பள்ளம், காக்கநல்லூர், பருத்தி, கொள்ளை, இடையன்புதூர், அம்மையப்பநல்லூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் அந்த கிராமங்களின் ஒதுக்குப்புறமான இடங்களில் வசித்து வருகின்றனர். பெரும்பாலும் மின் விளக்குகளோ குடிநீர் வசதியோ இல்லாத பகுதிகளில் வசிக்கும் இந்த மக்கள் பனைவோலை குடிசைகளில் வசித்து வருகின்றனர். தற்போது விடாது கொட்டும் மழையில் இடி மின்னலுக்கு நடுவே குழந்தைகளை வைத்துக் கொண்டு கடும் சிரமப்படுவதாக தெரிவிக்கும் அவர்கள், போதிய வருமானமின்றி தவிக்கும் தங்களுக்கு அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி நிரந்தர வீடு கட்டி தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மின்சார ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை ரயில் நிலையம் முதல் எழும்பூர் ரயில் நிலையம் வரை தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் செங்கல்பட்டு, தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து வரும் மின்சார ரயில்கள் எழும்பூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 15,740 கனஅடியிலிருந்து 29,380 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1.64 அடி அளவிற்கு உயர்ந்துள்ளது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில தினங்களாக அதிதீவிர மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் 114.46 அடியிலிருந்து 116.10 அடியாக உயர்ந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் இன்னும் ஒரு சில தினங்களில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள வெள்ளாளம்பாளையம் ஊராட்சியில் நீர் வழித்தடங்கள் மற்றும் குளத்தில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரைகளை அகற்றக் கோரி அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்வழித்தடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து குளம் குட்டைகளில் நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள வெள்ளாளம்பாளையம் ஊராட்சியில் மழைநீர் செல்லும் வழித்தடங்களில் ஆகாய தாமரைகள் படர்ந்து உள்ளதால் மழைநீர் செல்ல முடியாமல் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் குளத்தில் ஆகாய தாமரைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் என அனைத்தும் குளத்தில் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக நீர்வழித்தடங்களில் படர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்றி குளத்தில் கழிவுநீர் கலக்காதவாறு பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர் விடுமுறையால் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். வெளி மாவட்ட மற்றும் மாநிலத்தில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரத்தில் குவிந்துள்ளனர். அதிகாலை முதலே ராமேஸ்வரத்தில் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் புனித நீராடி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம், கொத்தமங்கலம், வடகாடு உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதேவேளையில் மழையின் காரணமாக பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் இயற்கை வளங்களை கண்டு ரசிக்கவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் கடந்த 2 நாட்களாக படையெடுத்து வந்தனர்.
சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, சேலம், கோவை, திருநெல்வேலி மற்றும் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் வந்த வண்ணம் இருந்தனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மலைப்பாதையில் அவசரத்தில் சென்றதில் கொல்லிமலையின் பல பகுதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சோளக்காட்டில் வாகனங்கள் சில மணி நேரம் காத்திருந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வாகன நெரிசலை போக்க ஆங்காங்கே காவல்துறையினர் பணிகளில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட அதிக அளவில் வாகனங்கள் வந்ததால் போக்குவரத்து நெரிசல் பல மணி நேரம் நீடித்தது. கள்ளக்குறிச்சி அருகே 1000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் கண்டுபிடித்து அழிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியா உல் ஹக் கஞ்சா, லாட்டரி, கள்ளச்சாராயம் உள்ளிட்ட சட்டவிரோத குற்ற செயல்களை முற்றிலுமாக தடுக்க பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கல்வராயன் மலை முழுவதும் மதுவிலக்கு சோதனை நடைபெற்றது. அப்போது மான்கொம்பு கிராம கிழக்கு ஓடையில் சுமார் 1000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே அழிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கிலிருந்து 685,000 ரூபாய் பணம் மோசடி குறித்து புகார் அளித்து 2 மாதமாகியும் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வலசரவாக்கம் பிருந்தாவனம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ் என்பவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த சிவராமகிருஷ்ணன் என்பவர் மகேஷின் கையெழுத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தி 500,000 ரூபாய் மோசடி செய்ததாக காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ராமேஸ்வரத்தில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் போதிய மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் கரை திரும்பினர். ராமேஸ்வரத்தில் டீசல் விலை குறைக்கப்பட்டதை அடுத்து நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ராமேஸ்வரம் மீனவர்கள் அதிகாரிகளிடம் மீன்பிடிப்பதற்கான அனுமதிச் சீட்டை பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் இன்று மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய மீனவர்களுக்கு மீன் வரத்து குறைவாக கிடைத்ததால் ஏமாற்றத்துடன் கரை திரும்பினர். இதனால் தாங்கள் செலவு செய்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று பிடித்து வந்த மீன்களை விற்பனை செய்தால் கூட செலவு செய்த பணம் தங்களுக்கு கிடைக்காது என மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை நிரம்பியதால் புதுச்சேரியில் ஓடும் சங்கராபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை அதன் முழு கொள்ளளவான 32 அடியை எட்டியதைத் தொடர்ந்து அணை எப்போது வேண்டுமென்றாலும் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் சங்கராபரணி ஆற்றின் கரையோரங்களில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஆற்றின் கரையோரங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. பூந்தமல்லி அருகே விபத்தில் சிக்கிய கன்றுக்குட்டிக்கு முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பொதுமக்களின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி காட்டுப்பாக்கம் பகுதியில் சாலையோரம் நடந்து சென்ற கன்றுக்குட்டி ஒன்று வாகனத்தில் மோதியதில் கன்றுவின் காலில் பலத்த காயமடைந்த நிலையில் மயங்கி கீழே விழுந்தது. இதையடுத்து பொதுமக்கள் சிலர் அந்த கன்றுக்குட்டியை மீட்டு அதற்கு முதலுதவி அளித்து காலில் கட்டுப்போட்டு பசியோடு இருந்த கன்றுவுக்கு பழங்களை கொடுத்து பசியாற்றினர். பின்னர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கன்றுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. காயமடைந்த கன்றுக்குட்டிக்கு மனிதாபிமானத்துடன் பொதுமக்கள் முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்த சம்பவம் அனைவரின் மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு சேற்றில் கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சேற்றில் சிக்கிய அந்த ஆண் யானைக்கு மருத்துவ குழுவினர் மூலம் குளுக்கோஸ் ஏற்றியதுடன் ஊட்டச்சத்து மருந்துகள் வழங்கினர். இதனையடுத்து JCP இயந்திரத்தின் உதவியுடன் யானையை நிற்க வைத்த நிலையில் அந்த யானையின் உடல் நலம் ஓரளவு தேறி எழுந்து நின்றது. பின்னர் 8 மணி அளவில் வனப்பகுதிக்குள் நடந்து சென்றது. தொடர்ந்து அந்த யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த எழச்சிப்பாளையம் ஒன்றிய பகுதிகளில் இரண்டு நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள 20 வீடுகள், கொன்னையார் பருத்திப்பள்ளி இடையிலான போக்குவரத்து சாலை, இழுப்புலி பகுதியில் உள்ள மடையங்காட்டு புத்தூர் தரைப்பாலம் ஆகியவற்றை பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் சேகர் ஆய்வு செய்தார். திருத்துறைப்பூண்டி நகர பகுதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காய்கறி சந்தை அமைப்பதற்கான இடத்தை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து முத்துப்பேட்டை விருந்தினர் இல்லத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமில் கலந்து கொண்டு மக்களிடமிருந்து குறைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன், அரசு பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே வாயலூர் ஊராட்சி 5 காணி பகுதியில் பாலாற்றங்கரையோரத்தில் 100க்கும் மேற்பட்ட இருளர் என குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் வீடுகள் கட்டித்தரப்பட்டது. இந்நிலையில் இந்த வீடுகள் முறையான பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்து காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சில வீடுகளின் தளங்கள் உடைந்துள்ளது. இதனால் தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறையால் பன்னாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குண்டத்தில் உப்பு மிளகு தூவியும் வேல் கம்பத்தில் எலுமிச்சை கனிகள் குத்தியும் அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு டவுன் தெற்கு வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கியின் ATMல் எப்போதும் நாய்கள் உள்ளே படுத்து இருப்பதனால் வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே இதற்கு வங்கி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் அடுத்தடுத்து வந்த 2 அரசு பேருந்துகளின் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கல்வீசி தாக்கினர். இதில் 2 பேருந்துகளின் முன்புறம் உள்ள கண்ணாடி உடைந்து சேதமடைந்தது. இதுகுறித்து வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV கேமரா பதிவை கொண்டு விசாரணை செய்து 3 பேரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் கிராமப்புற வழியாக செல்லும் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடைபெறுகிறது. இதுவரை 17 பேருந்துகள் மீது கல்வீசி கண்ணாடிகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்டம் முழுவதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இரவு நேரங்களில் பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படுகிறது. கனமழையால் சென்னை மாநகராட்சி மண்டலம் 7 உட்பட்ட 51 மண்டல அலுவலக வளாகத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் சுமார் 2 அடி அளவிற்கு மழைநீர் தேங்கியது. இதனால் ஊழியர்கள் உணவை சமைக்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் உணவை தயாரிக்கும் பொருட்கள் மழையில் நனைந்து வீணானது. மேட்டூர் அருகில் ஆடு மேய்த்த தகராறில் 2 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள குறும்பனூரைச் சேர்ந்தவர் வீரப்பன், இவரது பக்கத்து காட்டைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். ஆறுமுகத்திற்கு சொந்தமான ஆடுகள் வீரப்பனின் விளைநிலத்தில் இருந்து பயிர்களை மேய்ந்தது தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் சனிக்கிழமை மாலை தகராறு ஏற்படவே ஆறுமுகமும் அவரது நண்பர் சேதுபதி என்பவரும் சேர்ந்து கொளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க செல்ல முயன்றுள்ளனர். அப்போது வீரப்பன் தரப்பு ஆட்கள் சேதுபதியை கல்லால் அடித்து கொலை செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் மற்றும் அவரது ஆட்கள் வீரப்பனை வெட்டி கொலை செய்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் அந்த கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனா்.